ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொரியரிசி உருண்டை. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்துருக்கோம், பொன்மணி அரிசி. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம், சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, அரிசி எல்லாத்தையுமே கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு தட்டில் மாற்றிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் ஆறினோடனே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பவுடரா. இப்போ நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க. பாருங்கள், இதால் ஒரு கப் அரிசி எடுத்திருந்தோம், அதே கப்பால் ஒரு கப் வெள்ளம் எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா இதால் ரெண்டு கப் ஊற்றிக்கலாம். ஏன்னா அரிசி ஒரு கப் எடுத்திருந்தோம், தண்ணி ரெண்டு கப்பு ஊற்றணும். வெள்ளம் நல்லா கரையட்டும், ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும். அரிசிலாம் நல்லா ஆறிடுச்சு, இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மைல்டாக குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் மண் இருக்கும், அதனால் வடிகட்டிட்டால் அது இருக்காது. பாருங்கள், சின்ன சின்ன மண்ணெலாம் இருக்குது. இப்போ அதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இது இந்த பேனை திருப்பி யூஸ் பண்ணலாம். பாருங்கள், வடிகட்டி வச்சுருந்த வெள்ளை தண்ணியை திருப்பி சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வரட்டும், வந்தவொடனே நம்ம அரைச்சி வச்சு இந்த பவுடர் அதில் சேர்த்துக்க வேண்டியதான். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டுக்காக தான். கம்பிப்பாக தான் வரணுன்றலாம் இல்லை, தண்ணி கொதித்தாலே நம்ம மாவு கொட்டி கிண்ட வேண்டியதான். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம வச்சுருந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு பீட்டர் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிக்கோங்க. பாருங்கள், நல்லா அழகாக கட்டி இல்லாமல் நம்ம கிண்டிட்டோம். தண்ணிலாம் நல்லா உறிஞ்சிருச்சு, இப்போ மாவு வெந்துருச்சு. பக்கத்தில் ஒரு சின்ன கடாயை வச்சுக்கலாம், கடாயை கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். கொஞ்சமாக நம்ம உருக்குன நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடேறின உடனே நம்ம சின்ன சின்னதாக கேஷ்யூவை கட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுந்து முடிஞ்ச உடனே நம்ம மாவில் கொட்டி கிளறிக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக செவந்துருச்சு. இப்போ நம்ம மாவில் கொட்டிக்கலாம். தேங்காய் பூவையும் சேர்த்துட்டு மாவை நல்லா கிளறி விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக அழகாக பிடிச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அப்போ தான் குழந்தைங்க பார்க்க ஆசைப்படுவாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. நம்மளுடைய சுவையான லட்டு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.